இன்னைக்கு நம்ம வீடியோவில என்ன பார்க்க போறோம் அப்படின்னா விசாஸுக்கு வந்து நம்ம அநேக நேரம் வந்து நம்மளை அறியாமலே நிறைய வாசல்களுக்கு திறந்து கொடுக்குறோம் அது என்ன அப்படின்ற பத்தா அந்த வீடியோல பார்க்க போறோம் ஏன் அப்படின்னா நிறைய நேரம் நம்ம வந்து இந்த மாதிரி செய்திகள் கேட்டிருப்போம் நம்ம சேனல்ல நிறைய அந்த எல்லாம் போட்டிருக்கோம் நிறைய வழிகள் எல்லாம் கேட்டிருக்கோம் இருந்தாலும் இந்த டைம் வந்து நாங்க இப்ப வந்து டெலிவரன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் நாங்க எங்களுடைய மினிஸ்ட்ரியிலே நாங்க கண்ணார பார்த்தது ஏன்னா மித்த மினிஸ்ட்ரில பா விட எங்க மினிச்சு எங்க கண்ணார பார்த்த ஒரு சில விஷயங்கள் அது மூலமா இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு நாங்க கற்றுக்கொண்ட பாடங்கள் அதை தான் நாங்க இந்த வீடியோல உங்க உங்களுக்கு வந்து சொல்ல விரும்புறோம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு டெலிவரன்ஸ் எப்படி நடந்துச்சுன்னா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்திருந்தாங்க அப்ப வந்து அவங்களுக்கு வந்து அவங்களுக்கே தெரிஞ்ச ஒரு ஸ்பிரிட் உண்டிய அட்டாக் இருக்கு அப்படின்னு தான் அவங்க வந்திருந்தாங்க இரவு நேரத்துலலாம் அவங்களால தூங்க முடியாது சரியா சாப்பிட முடியாது இந்த மாதிரி ஒரு விஷயத்தினால அப்ப வந்து அது வெளிப்பட்டுச்சு ஏன்னா அவங்களுக்கே மேக்சிமம் வந்து அவங்களுக்கே ஓரளவுக்கு தெரிஞ்சு அப்படின்னா அது டக்குன்னு வந்து ஓரளவுக்கு வெளிப்பட்டுரும் நம்ம ஜப்பா ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்துல வெளிப்பட்டுரும் இன்டராகேட் பண்ணும்போது நம்ம கேள்வி கேட்கும்போது அது சொன்ன ஒரு விஷயம் ரொம்ப இருந்துச்சு என்னை பத்தி வந்து இப்ப பெருமையா பேசுனா அதனால நான் வந்துட்டேன் விக்கிரதத்தை பத்தி பெருமையா எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு ஆனா பொதுவா வந்து கிறிஸ்தவ குடும்பத்துல வந்து வந்தவங்கனாலும் சரி யாரா இருந்தாலும் சரி நம்ம வந்து வெளி முக்கியமா வந்து வெளியில இருந்து நீங்க ரசிக்கப்பட்டு பிற மாதத்துல இருந்து நீங்க ரசிக்கப்பட்டு வர ரொம்ப நம்ம இதுல கேர்ஃபுல்லா இருக்கும் ஒரு விக்கிரகத்தை பத்தி ஆண்டருக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நம்ம பெருமையா பேசணும்னா அது நம்ம பிசாசுக்கு கதவு நம்ம திறந்து கொடுக்குற ஒரு வழி அதாவது நம்ம அதை பார்த்து அந்த இங்க போனேன் ரொம்ப துடிப்பா இருக்கும் அது பய பார்க்க பயங்கரமா இருக்கும் அதுக்கு பெரிய வல்லம் இருக்குன்னு எல்லாம் நம்புறாங்க இந்த மாதிரி நம்ம சாதாரணமா பேசுற சின்ன சின்ன வார்த்தைகள் நம்ம ரொம்ப பெரிய இன்டென்ஷனோட பேசியிருக்க மாட்டோம் அந்த இடத்துல கேட்கிறப்ப அவங்க அதான் சொன்னாங்க நான் வந்து இது பெரிய இன்டென்ஷனோட பேசவே இல்லை ஆனா அது சொல்லுது நான் வந்து இதனாலதான் வந்தேன்னு சொல்லி அந்த எக்ஸாக்டா ஒரு வேர்டு வேற சொல்லுச்சு இந்த வார்த்தை தான் அவங்க பெருமையா என்னை பத்தி பேசினாங்க அப்படின்னு ஆனா அது அவங்க பேசினது உண்மை அவங்க யார்கிட்டயோ அவங்க சொந்தத்துல யார்கிட்டயோ வந்து இப்படி பேசியிருக்காங்க ஆனா ரொம்ப ஆண்டவர் ஆண்டவரத்தை வல்லமை இல்ல கிட்டதான் வல்லமை இருக்குன்ற இன்டென்ஷனோட அவங்க பேசல ஆனா இத பயன்படுத்தி இது வந்து ஒரு நம்ம ஓப்பன் டோர் விசாஸுக்கு வந்து நம்ம திறந்து கொடுக்குற ஒரு ஓபன் டோர் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா சீரியல் ஹாலிவுட் மூவிஸ் இதெல்லாம் வந்ததுக்கு வந்த ஒரு சகோதரர் வந்து சொன்ன விஷயம் தான் ஹாலிவுட் மூவிஸ் வந்து அவங்க வ நிறையா வாலிபர்கள் வந்து அதை பார்க்குறாங்க அது வந்து பெரிய விஷயமா அவங்க ரொம்ப அது ஒரு தப்பு அப்படின்னு நினைக்கிறது இல்லை ஆனா வந்து அது மூலமா வந்து ஒரு ஸ்பிரிட்டு அதுக்கு வந்து ஆனா அந்த ஸ்பிரிட்டுக்கு வந்து இதுல பெரிய விஷயம் என்னன்னா அதுக்கு தமிழே வேற தெரியலை அந்த ஸ்பிரிட்டுக்கு உண்மையாக அதுவே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அப்புறம் ரொம்ப நேரம் ஜோர்மனி ஜோர்மனி அது வந்து சரியா ரெஸ்பாண்ட் பண்ணவும் இல்ல சரியா இது பண்ணவும் இல்ல கடைசி தெரியல போன அப்புறம் நம்ம இங்கிலீஷ்ல பேசினதுக்கு அப்புறம் தான் அது வந்து எப்படி வந்தேன் ஹாலிவுட் மூவிஸ் மூலமா வந்தேன் அந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லுச்சு அதுக்கப்புறம் தான் அந்த அவங்களே ஆச்சரியப்பட்டாங்க ஒரு பாவத்துக்கு இவ்வளவு ஒரு வல்லமை இருக்குன்னு நான் நினைச்சதே இல்ல ஒரு சாதாரண ஒரு படங்கள் மூலமா இது வரும்னு நினைச்சதே இல்ல ரொம்ப அந்த ஹாரர் மூவிஸ் எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கேன்னு சொல்லி அப்படியே அடுத்து பண்றது இந்த மாதிரி கிரைம் நாங்க பொதுவாவே நம்ம சேனல்ல அடிக்கடி சொல்றோம் ஒரு நியூஸ் கூட நீங்க அடுத்தடுத்து நீங்க அதை பாக்காதீங்க உங்களுக்கு அது டிஸ்டர்பா இருந்துச்சு வேண்டாம் நமக்கு எதுக்கு அதை பாத்துட்டு விட்டுருங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் ஒழியோ நம்ம அதுலயே நம்ம மூழ்கிட்டோம் அப்படின்னா விசாரசுக்கு வந்து ஒரு டைம் ஏதோ அது 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 ஒரு டைம் கூட நம்ம அதை பாக்குறதும் தேவையில்லை இருந்தாலும் என்னைக்கோ முன்னாடி நீங்க ஒரு காலத்துல பார்த்தாலும் அதுக்கு அடிக்ட் ஆகாம முக்கியமா அத ஒரு அது ஒரு கோலா வச்சு அப்படியே எபிசோடு 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 அது அப்படியே பார்த்தோம்னா அது வந்து ஒரு பெரிய விசாசம் வந்து உள்ள வந்துடும் இல்ல எனக்கு ஏதாவது பாக்கணும் போல எனக்கு தோணுனா இப்ப நம்ம கிறிஸ்தவத்திலே எவ்வளவு டிராமா போடுறாங்க நிறைய கிறிஸ்டியன் மூவிஸே வந்து என்னதான் ஆண்டருடைய வசனமாச்சும் உங்களுக்கு உள்ள போகும் அந்த இடத்துல பிசாசு பயப்படுவோம் ஜீசஸ்ங்கிற வார்த்தை அதுல இருக்கு நம்ம எல்லா ஹோல் பைபிளையுமே எல்லா படங்களாவுமே தமிழ்ல வந்து இங்கிலீஷ் நிறைய சீரீஸ் எல்லாம் நிறைய எபிசோட்ஸ்லாம் எல்லாம் எடுக்கிறாங்க நிறைய சீசன்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க அதனால வந்து அதை கூட நீங்க ப்ரிஃபர் பண்ணிக்கலாம் உடனே உங்களால தக்கடி இப்படி வர முடியாது ஏன்னா நம்ம அதுலயும் நம்ம இருபத்தி நாலு மணி நேரமும் இருக்க முடியாது அப்படிங்கிறவங்க நீங்க ஒரு சேஞ்சுக்கு இந்த சைட் சேஞ்சுக்கு வந்துட்டு நீங்க அதுக்கு அதை அப்படி அப்படியே ஸ்லோ டவுன் பண்றது ரொம்ப நல்லது அப்புறம் இன்னொரு சகோதரிக்கு வந்து நான் சீரியல் மூலமா வந்தேன் அதாவது நீங்க வந்து எப்படி நினைக்கணும் ஒரு படமோ ஒரு சீரியலோ வந்து பிசாஸ் மேட்ரு கிடையாது ஆனா அத வந்து ஒரு ஓபன் டோர் அது வந்து திறந்த வாசலா பயன்படுத்தி ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில எப்படி நுழையலாம் அப்படின்னு வந்து பாத்துக்கிட்டு இருக்கும் வெளிச்சத்தின் பிள்ளைங்கள் இருளின் பிள்ளைங்களுக்கு இதுக்கெல்லாம் வந்து அது இதே இல்லை ஆனா நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகள் ஆண்டவர் ஏசு ஏசுதான்ப்ப எனக்கு எல்லாமே நம்ம நம்ம ஆண்டவருக்கா நிறைய பிரயாசப்படுறவங்களாவும் இருக்குதா இந்த மாதிரி ஒரு வழிகள்ல வந்து அவன் வந்து நுழைய உள்ள பார்ப்பான் அவனுக்கு வந்து ஒரு சின்ன கேப் வேணும் வெளிச்சத்துக்குள்ள ஒரு இருள போடணும் நிறத்துக்கு போறவங்கள பத்தி அவன் மாட்டான் எதுக்கு அவன் கவலைப்படுவாங்க எப்படின்னா நறந்து போவாங்க இருளதான் இருக்காங்க நறந்து போவாங்கன்றது தெரியும் நீங்க என்ன கேஸுக்குன்னு வெளிச்சத்துக்கு வரீங்களோ அன்னைக்குதான் பிசாசுடைய கண் உங்க மேல அதிகமா பதிக்கப்படும் அதிகமா பதிச்சு அப்பதான் வழியை விட்டுவாங்க நம்மளோட வீக்னஸ் பார்ப்பான் இதெல்லாம் நம்மளோட வீக்னஸ் லிஸ்ட்ல இருக்கும் என்ன பண்ணா நம்ம வீக்னஸ்னஸ்ல இருக்கும் போது அந்த வீக்னஸ் வழியா உள்ள வர்றதுக்கு அவன் பாப்பான் இதுதான் இப்படிதான் அப்படின்னு இல்லாம அந்த வழி அவன் உள்ள வர்றதுக்கு பார்த்து இந்த மூலமா வந்து அவன் கிரியை செய்வான் நம்ம அதையும் ஜாக்கிரதையா அடுத்து மூன்றாவது பார்த்தோம் அப்படின்னா பைபிளே ஒரு வசனம் இருக்கு என் ஜனங்கள் வந்து அறியாமையினால் சங்காரம் ஆகிறாரு அப்ப நம்ம வந்து அறியாமை வந்து நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடாது அதாவது வெளிச்சம்னா என்ன இருள்னா என்ன அப்படின்றது நமக்கு வந்து நம்ம எல்லாமே காலையில இருந்து நைட்டு வரைக்கும் நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் அது தெரிஞ்சா மட்டும்தான் நம்மளால இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ முடியும் ஏன்னா அனைக்கும் நம்ம என்ன நம்ம என்ன நினைப்போம் நம்ம ரொம்ப கேஷுவலா நினைப்போம் ஆனா இந்த உலகம் ரொம்ப நார்மலைஸ் பண்ணாதீங்க ரொம்ப எல்லாத்தையுமே ரொம்ப நார்மலை இது எல்லாருக்கும் ஆண்டர் மாரி என்ன வரும் அப்படி எல்லாம் ரொம்ப நார்மலைஸ் பண்ணி ரொம்ப கேஷுவலா இருக்க கூடாது வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு நம்ம இரு இருளை நோக்கி நம்ம போயிட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்கா நம்மகிட்ட வரதான் செய்யும் அதனுடைய கிரியை நம்ம தொட்டோம்னா அது வந்து நம்மள தான் செய்யும் சோ நம்ம அதுல ரொம்ப எல்லாமே அதை நம்ம அப்படியே இக்னோர் பண்ணிட்டே போக முடியாது இந்த உலகத்துல ஆண்டவர் வந்து அப்படித்தான் இது பண்ணிருக்காரு அதுக்குதான் ஆண்டவர் நமக்கு கிறிஸ்தவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அந்த தெளிவை கொடுத்துருக்க நம்ம கிறிஸ்தவங்க ஆயிருக்கதே நமக்கு ஒரு மணக்கன் திறந்துதான் நம்ம வந்திருக்கோம் சோ அந்த மணக்கண்ல நம்ம எப்பயுமே நம்ம வந்து நோட் பண்ணிட்டே இருக்கணும் அந்த சென்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணணும் எப்படி வந்து உலகத்துல வந்து கண்ணு காது அப்புறம் டேஸ்ட் பண்றது டச் பண்றது இதெல்லாம் சென்ஸா சொல்றாங்க அதே மாதிரிதான் நம்ம ஸ்பிரிச்சுவல் சென்ஸுமே ஒரு இடத்துக்கு போறோம் இந்த இடம் இருளா வெளிச்சோம் அதை நம்ம கண்டுபிடிக்க ஃபர்ஸ்ட் தெரியணும் நமக்கு நம்ம ஒரு இதை பாக்குறோம் இது இருளா இல்ல வெளிச்சமா அப்படின்றத நம்ம சென்ஸ் பண்ண நமக்கு தெரியணும் ஆண்ட விட்டு ஆவியான ஆவியானவரை இது இருளா இது வெளிச்சமா ஏன்னா நிறைய இருக்கு இதெல்லாம் இது வேதத்தை படிக்கும் போது டிஃபரென்சியல் நீங்களே படிக்கும் போது ஓகே இதெல்லாம் இருக்காரு வெளிச்சத்துக்காரையும் நீங்க எழுதி எழுதி வைங்க டே டே டு லைஃப்ல கொஞ்சம் டைம் எடுத்து அனலைஸ் பண்ணுங்க ஒரு பஸ்ல ஏறி உட்காந்து ஒரு பிரைவேட் பஸ்ல ஏறி உட்காந்தோம்னா ஒரு பாட்டு வந்து அவன் கண்டிப்பா போட தான் செய்வான் பிரைவேட் பஸ்ன்னு இல்ல ஒரு கவர்மெண்ட் பஸ்ல போனாலுமே ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் போகும்போது பாட்டு போட செய்வோம் அதெல்லாம் நமக்கு ஒரு சென்ஸ் தான் ஏன் நம்ம நம்ம காண்டனுடைய பாடல்கள் இன்னைக்கு இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயம் ஆனா இதையும் நம்ம வந்து மசுல போறதுக்கு என்னங்க அப்படின்னு நம்ம நினைச்சிட்டோம் அப்படின்னா அந்த வார்த்தைகள் அந்த பாடல்கள் எல்லாம் நமக்கு இருதயத்துல உள்ள வந்துரும் சோ நம்ம எது வெளிச்சத்தின் குறிது சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நம்ம வந்து ஐடென்டிபை பண்ண கத்துக்கிட்டாதான் பெரிய பெரிய விஷயத்துக்கு வந்து நம்ம வந்து விலகி இருக்க முடியும் அது மாதிரி ஆவியானவர் நம்ம இருதயத்துல வந்து பேசுவாரு நிச்சயமா பேசுவாரு ஆவியானவர் நம்ம சில டைம் ஆவியான துக்கப்படுத்துவோம் ஆனால் கூட ஆவியான நம்மகிட்ட பேசுவாரு அதாவது இப்போ ஒரு ஒரு இதுவும் ஒரு டெலிவரன்ஸ்லானதா தான் அவங்களுக்கு விரோதமா இவங்க ரசிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அவங்களுக்கு அத்தை மாமா எல்லாரும் வந்து இவங்களுக்கு விரோதமா வச்ச ஒரு இது ஒரு சேவினை அதில் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இவங்க அவங்க வீட்டுக்கு போகணுன்னே அவங்க நினைக்கல கேஷ்ல அவங்க என் ஃப்ரெண்டோடு எங்கேயோ போயிருக்காங்க பஸ் ஸ்டாண்டில் வந்து அவங்க பார்த்து இருக்காங்க கூப்பிட்டு வீட்டில் போய் ஏதோ சாப்பாடு ஏதோ கூப்பிட்டு கொடுத்துருக்காங்க அப்ப அந்த மாதிரி நேரம் ஆவியானர் வந்து ஒண்ணு நம்ம கூப்பிடுறப்ப ஆவியானவர் இல்ல போகாத ஏதாவது சொல்லிரு போகாதன்னு ஆண்டர் நமக்கு பேசுவார் பேசும் போது இல்ல நான் இன்னொரு நாள் வரேன் எனக்கு டயர்டா இருக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லுங்கல்ல உங்களுடைய மெயின் பர்பஸ் நான் இன்னைக்கு அவங்களை பார்க்க தான் போறேன் இன்னொரு நாள் வரேன் சொல்லும்போது நீங்க கண்டிப்பா அந்த விஷயத்தை நீங்க இது பண்ணிதான் எல்லா நேரமே வார்த்தை டக்குன்னு நமக்கு பைபிள்ல திறந்து அந்த நேரமா இவங்க போலாம வேண்டாம நம்ம வந்து இது பண்ண முடியாது அந்த நேரம் நம்ம ஜெபிக்க முடியாது அதனாலதான் ஆவியானம் நம்ம எப்பயுமே கூட இருக்காரு டக்கு இந்த இதெல்லாம் டக்கு டக்குன்னு முடிவெடுக்க வேண்டிய விஷயங்கள் சரி அப்படியே நீங்க போயிட்டீங்க போனக்கு அப்புறமும் ஒரு சின்ன ஜெபம் ஆண்டவரே இப்ப நான் போறேன் ஏன்னா நீங்க வெளிச்சத்துட்டு வந்துட்டீங்க இப்ப நீங்க போற வீடு வந்து இருளுக்குள்ள இருக்கும் அப்ப ஆண்டவரே நான் உள்ள போறேன் எனக்கு என்ன நீங்க ஒரு பாதுகாத்து கொள்ளுங்க உங்க ரத்தத்தினால மூடி கொள்ளுங்க இந்த இடத்துல இருந்து எனக்கு எந்த இதுவும் அஃபெக்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்னு ஒரு ஜபம் ஒரு சின்ன ஜபம் சரி அதுவும் முடிஞ்சிருச்சு சாப்பிடணும்னு ஏதாவது சொல்றாங்க அப்படிங்கிறப்ப ஒரு சின்ன இது ஆண்டவரே இந்த இடத்த சாப்பிடலாமா வேணாமா என்ன ஆவியானவர் ஆவியானோ என்ன சொல்றாரு சரி நம்ம நம்ம மனுஷங்களதான் தான் பிரியப்படுத்த பார்ப்போம் ஐயோ நம்ம இங்க சாப்பிட வேண்டாம்னு சொல்லிட்டா ஆனா என்ன நினைப்பாங்க அப்படி மனுஷங்களை பிரியப்படுத்தி பிரியப்படுத்தி நம்ம ஒரு கட்டு ஏழு வருஷம் கட்டு எட்டு வருஷம் கட்டு பத்து வருஷம் கட்டு முடிஞ்சிச்சு நம்ம இது அவங்களுடைய இருதயம் எவ்வளவு இதா இருக்குன்றது ஆவியானவுக்கு தெரியும் ஆனா நம்ம வந்து அவங்கள இது படுத்தணும்னு சொல்லிட்டு நம்ம தான் வந்து உள்ள வந்து விழுந்துரும் அதனால அந்த விஷயத்துல ரொம்ப இக்னோரன்ஸ் வந்து இருக்கவே கூடாது ரொம்ப ரொம்ப அது தவறான ஒரு விஷயம் அடுத்து நாலாவது பார்த்தோம் அப்படின்னா வந்து மன்னிக்காத தன்மை சோ இது வந்து நம்ம நிறைய பேசிக்கணும் இதை பத்தி இருந்தாலும் பிசாஸ் வந்து ஒருத்தவங்களை நம்ம மன்னிக்கல அப்படின்னாலே அது மூலியமா கூட பிசாஸ் நம்ம கிட்ட வருவான் ஏன்னா அவனுடைய ஒரு இதுல வந்து ஒரு இதே மன்னிக்காதது மன்னிக்கல இவங்க இவங்க வந்து பல்லவத்துக்கு போக முடியாது அது நிச்சயம் மன்னிக்கல அப்படின்னா நமக்கு வந்து அஹ் வெளிச்சத்தின் பிள்ளைகள் பல்லவத்துக்கும் நம்ம தகுதியானவர்களும் இல்லை அதே மாதிரி மன்னிக்காத அவங்கள நிச்சயமா உங்களுக்கு வந்து அதை நேரம் எடுக்கலாம் காலங்கள் எடுக்கலாம் அந்த காயங்கள் மாறுறதுக்கு காயங்கள் மாறுறது வேற நீங்க அவங்கள மன்னிக்கிறது வேற இது ரெண்டையும் நீங்க போட்டு நம்ம என்னைக்குமே குழப்பிக்க கூடாது சோ நம்ம அவங்கள மண் மனப்பூர்வமா மன்னிக்கும் போது ஆண்டார் அந்த இறுதியத்தின் காயத்துக்கும் மன்னிக்கா அந்த அந்த நபருக்கும் சம்மந்தம் கிடையாது சோ உங்களுடைய இருதயத்தின் காயத்தை அவர் குணமாக்குவார் நீங்க ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவரே எனக்கு இருதயத்தின் காயங்களை குணமாக்குன்னு நம்ம கேட்கலாம் ஆனா மன்னிக்கிறது வந்து நம்மளுடைய கடமை இது வந்து நம்ம மனப்பூர்வமா இது பண்றது ஆண்டவரே நான் உங்களை மன்னிக்கிறேன் என்ன பண்ணாலும் சரி ஆனா ஒரு சில நேரம் ஒரு சிலதை மன்னிக்க முடியாம இருக்கலாம் ஏன்னா நிறைய பிரச்சனை அவங்களால நம்ம வந்து அனுதினமும் நம்ம கஷ்டப்படுறவங்களா இருக்கலாம் ஆனா மன்னிக்கணும் சொல்ல மன்னிக்காம இருந்தோம்னா விசேசங்கள் வந்து நம்ம வந்து கதவை திறந்து கொடுக்கறது அது மாதிரி நீங்க மன்னிக்கணும் அந்த ஊண்டு அது மூலமா அந்த காயங்கள்லாம் ஆண்டவரையும் எனக்கு குணமாக்குங்கன்னு சொல்லி இது பண்ணணும் இப்ப 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 ஒரு உதாரணத்துக்கு இப்ப என் கை ஃபுல்லா வந்து புண்ணு புண்ணா இருக்கு அப்படின்னா நான் வந்து அப்படியே வச்சிட்டு இருக்கனால ஒண்ணும் ஆக போறது இல்ல அது என்ன அது என்ன ஆண்டவர்கிட்ட கேட்டு அது எப்படி நான் அதை சரி நபருக்கும் இதுக்கும் சம்மந்தமே எல்லாரும் சிச்சுவேஷன்னால கூட நமக்கு வந்து ஒரு சு மனிதர்களுக்கும் அதுக்கு சம்மந்தமே இருக்காது ஆனா என்னோட சூழ்நிலை அப்படி ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி நமக்கு இருக்கும் அந்த சூழ்நிலை நிமித்தம் ஒரு காயம் வரும் அப்ப அந்த காயத்தை நிமித்தம் நீங்க பிசாசு வந்து அட்ராக்ட் பண்ற மாதிரி ஆயிரு அதனால அந்த ஆத்மா குணமாக்குதல் ரொம்ப ரொம்ப நான் வசனம் சொல்லுது பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றினும் வாழ்ந்து சுகமாயிருப்பான் அப்ப ஆத்மா எந்த அளவுக்கு ஒரு கீலிங்கா இருக்கோ எந்த அளவுக்கு அது வந்து இதா இருக்கோ அந்த அளவுக்கு தான் நம்ம வந்து எல்லாவற்றிலும் நம்ம வாழ முடியும் அதனால அந்த இது ரொம்ப ரொம்ப முக்கியம் மன்னிக்கணும் ரெண்டாவது இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா நம்மளே நம்மளும் மன்னிக்கணும் சில நேரம் ஆண்டவரே நம்ம பாவத்தை மன்னிச்சு சமுத்திரத்தை ஆழத்துல போட்டு மக்களுமே மன்னிக்கு வில்லிங்கா இருப்பாங்க அவங்களுமே வந்து அதுக்கடுத்து ஆமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க ஆனா நம்மள நம்மளே மன்னிக்காது வந்து ஒரு பெரிய ஒரு இது அதனால அந்த கில்ட்டி ஃபீலிங்லயே நம்ம வாழக்கூடாது ஆண்டவர் ஒன்ஸ் உங்களை மன்னிச்சிட்டாரா மக்களுக்கு டைம் கொடுங்க ஏன்னா அவங்கள நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோல பார்த்தோம் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி மக்களுக்கு டைம் கொடுங்க அவங்க கொஞ்சம் நாள் ஆனா கூட மன்னிப்பாங்க ஆனால் நீங்க உங்களை இமீடியட்டா மன்னிக்கணும் அப்பா அம்மா தான் நீங்க ஒரு ஃப்ரீடம் வாழ முடியும் பிசாஸ் கதவு திறந்து கொடுக்க முடியும் இருக்க முடியும் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த நம்ம இயேசுவை அறிந்ததான கிறிஸ்துவுக்குள் வந்த வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்க நம்ம எல்லாருமே வந்து அந்த விச் கிராஃப்ட் அந்த மந்திரம் சூனியம் இந்த நாள் பாக்கிரிஜி இதெல்லாமே வந்து செய்வினைகள் ஸோ இது இந்த 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 ஈடுபாட்டில் ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரீம்ல நான் முடியவே முடியல நாங்க போய் எதையாச்சும் அந்த மாதிரி நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னாலே அது வந்து பிசாசுக்கு வந்து கதவை திறந்து கொடுக்குறதான் என்னைக்கோ ஒரு நாள் எனக்கெல்லாம் ஒரு சில பேர்லாம் ஒரு ரொம்ப ஏசுவை அறிந்தவங்க தான் ஒரு சில பேர் சொல்றாங்க அவங்க இன்னுமே அந்த நான் அன்னைக்கு வேற வழியே இல்லை நான் அப்படியே அறியாம நான் அவங்கள கூப்பிட்டு அந்த அந்த என்ன மந்திரம் செய்யறவங்க அந்த மாதிரிலாம் எல்லாம் ஒரு சில பேர் எல்லாம் கூப்பிட்டுறாங்க வீட்டுக்குள்ள வந்து தகடு எதுவும் இருக்கான்னு செக் பண்றோம் அப்படிலாம் சொல்றாங்க கிறிஸ்துவை அறிந்தவர்கள் நம்ம ஒரு நாளும் அந்த மாதிரி கிரியையில ஈடுபடவே கூடாது ஸோ நம்ம அதுல ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அதே மூலயமா பிசாசு வந்து நல்ல கதவை திறந்து கொடுத்துருக்கோம் ஓப்பன் ஓபன் பண்ணியே நம்ம நல்லா கொடுத்துருக்கோம் அதுக்கு ஒரு பாஸ்ட கூப்பிட்டு வந்து உட்காந்து ஒரு வல்லமையா பாஸ்டா வீட்டை சுத்தி ஒரு ப்ரேயர் ஆயில கொடுங்க ஏதோ ஒண்ணு கொடுங்க எதையாச்சும் ஒண்ணு ஜோம் பண்ணுங்க அப்படின்னாச்சும் வீடு ஃபுல்லா ஆண்டு ஒரு ரத்தத்தை தெளிக்க அந்த மாதிரியாச்சும் நம்ம பண்ணலாம் இப்போ நம்ம இது இது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு இது பிசாசுக்கே ரொம்ப கதவை திறந்து கொடுக்குறது இப்போ உங்களுக்கு வந்து ஒரு கேள்வி நீ சிஸ்டர் அப்படிலாம் நான் ஒரு பாஸ்டர் என் வாழ்க்கைய நான் பார்த்ததே இல்லை எனக்கு ஒரு வல்லமையான ஒரு ப்ராஃபசி சொல்ற மாதிரியோ இல்லை எங்க வீட்டில் இது இருக்கான்னு நான் இது பண்ணுற மாதிரியோ ஒரு உதாரணத்துக்கு ஆண்டவர் வந்து சவுல் ராஜா மேலே வந்து ரொம்ப கோபமாக இருந்தார் கோமா வந்து ஆண்டவர் வந்து வசனம் சொல்லுது தீக்க தரிசனத்தினாலேயோ வார்த்தையினாலயோ சொப்பனத்தினாலயோ தரிசனத்தினாலேயோ எதுலையுமே சவுளோட பேசல அப்படின்னா என்ன அர்த்தம் ஆண்டவர் சவுளோட கோமா இருக்காது நம்ம புரிஞ்சுக்கணும் ஆண்டவர் எதுலையுமே நம்மகிட்ட பேசலாம்னா ஆண்டவர் சமூகத்துலதான் போய் பொத்துன்னு விழுகணும் ஆண்டவர் நீங்க பேசுற வரைக்கும் நான் உங்களை விட மாட்டேன் நம்ம ரெண்டுக்கு என்ன பிரச்சனை ஆண்டவர் இன்னைக்கு நம்ம தீப்போம் அப்படின்னு நம்ம நான் நீங்க பிடிவாதம் அவர் காலதான் பிடிக்கணும் ஆனா சவுல்ராஜா மாறா வந்து அந்த குறிசு குறி சொல்றோம் அஞ்சனம் பாக்கிற ஸ்திரீட்ட போவாரு அப்புறம் அப்படியே அவருக்கு லைஃப் அதுல முடிஞ்சிடும் ஆனால எந்த ரூபத்திலயும் எனக்கு ஆண்டவர் சத்தத்தை கேட்க முடியல எனக்கு அப்படி ஒரு ஊழியர்கே தெரியல எனக்கு எந்த ஊழியர்களுமே எனக்கு ஜோமணி பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க இல்ல எத்தனை ஊழியர்கிட்ட டெலிவரன்ஸ் போனாலும் டெலிவரன்ஸ் நடக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி இருந்தாலும் நீங்க ஆண்டவருக்குனாலதான் பிடிக்கணும் அதை விட்டுட்டு நான் வந்து ஈஸி வழிக்காக நான் அங்க போறேன் இங்க போறேன் சார் ஒரு ஹை எக்ஸ்ட்ரீம்ல கூட நம்ம வந்து அந்த பக்கம் போயிடக்கூடாது ஏன்னா அது அது வந்து அது ஆண்டருக்கு சுத்தமா பிடிக்காது பிசாசுக்கு வந்து அது ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அவன் வந்து ஈஸியா நமக்குள்ள நமக்குள்ள உள்ள வந்துடும் அதனால அந்த விஷயத்துல வந்து ரொம்ப வந்து நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும் அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து சிலை வழிபாடு ஐடல் வருஷிப் இது வந்து கண்டிப்பா நமக்கு வந்து இயேசுவை அறிந்ததான எல்லாருக்குமே நல்லா தெரியும் இதா நம்ம எப்பயுமே வந்து ஆண்டவர் நம்ம வார்த்தையால இது பண்ணிருக்கலாம் நம்ம வந்து நம்ம எப்பயுமே எல்லாருமே சொல்ற மாதிரி ஏசு அப்படின்னாலே எப்படி காத்த வந்து நம்ம உணர முடியும் அந்த மாதிரி ஆண்டவர் நம்ம எல்லாம் நல்லா ஃபீல் பண்ணலாம் நம்மகிட்ட பேசலாம் அவர் நம்ம தரிசனத்துல சொப்பனது ஆனா அவருக்குன்னு வந்து ஒரு உருவ வழிபாடுகள் வந்து நம்மள கிறிஸ்டியானிட்டியை அளவுக்கு கிடையவே கிடையாது அது அது இல்லவே இல்லை சொருபங்களோ உருவ வழிபாடும் ஸோ நம்மளுடைய குடும்பத்துல நீங்க ஏதாச்சும் இதை வச்சே இல்லைன்னா நிறைய ஆண்டோருடைய இமேஜஸ் எல்லாம் நிறைய நெட்ல தான் வருது இதுதான் அப்படி சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி கூட நமக்கு வந்து ஒரு ஐடல் ஒர்ஷிப் வந்து நம்மகிட்ட இருக்கக்கூடாது அதுதான் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காலாம் அப்படிலாம் கிடையாது ஏன்னா நமக்கு அது எந்த ஆதாரமும் இல்லை எதுவுமே இல்லை அதனால வந்து அன்னைக்கு ஷீஷர்கள் அந்த காலத்தில் உள்ளவங்க மட்டும்தான் தான் ஆடார பார்த்துருக்காங்க அப்பனாலுமே வந்து அவர் மனுஷ ஒரு ரூபத்துல அப்படி ஒரு அவருக்கு யூஸ் என்ன பிசாஸ் வந்து அந்த மாயைக்குள்ள வந்து ஓகே உனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கா அப்ப நான் இதுக்குள்ள வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சம்மந்தம் ஒரு ரெண்டுமே அந்த ஐடியாலோசி பண்ணோம்னா அவங்களும் இதே மாதிரி ஒரு சொற்பத்தை வச்சுதான் பண்றாங்க நம்மளும் ஒரு சொற்பத்தை வைக்கணும் எந்த ஒரு வித்தியாசமே கிடையாது அதே தான் நம்ம ஏன்னா நம்ம ஆண்டவருக்கு அப்படிப்பட்ட ஒரு கையில செஞ்சதான ஒரு சொர்பங்கள் நமக்கு கிடையவே கிடையாது அதனால எந்த வகையான ஒரு சொர்பங்கள் உங்க வீட்டுல இருந்தாலும் சரி நீங்க வந்து அதை வந்து எடுத்துரும் அது இப்பேற்பட்ட ஒரு இதா இருந்தாலும் நீங்க வருஷம் வருஷம் ஆண்டவரை ஏத்திட்டு அஹ் இதுதான இதுதான நினைச்சாலுமே உங்க வீட்டுல இப்பவே நீங்க அதெல்லாம் ரிமூவ் பண்ணி ஆண்டருடைய வார்த்தை வைங்க ஆண்டவர் பழைய பாட்டுல அட சொல்ல நிலை கால்கள்ல எல்லாத்துலயும் வார்த்தைகளை பதிங்க சோ ஆண்டருடைய வசனங்கள் வார்த்தைகளை திருமண இடத்தெல்லாம் கூட வைங்க அதுதான் வந்து நமக்கு பேசுமே சில பொருட்கள் வந்து நம்ம ஞாபகமா வைப்போம் சில கிஃப்ட் இன்னோர்கள் கொடுத்த ஒரு பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே நமக்கு இடரலா இருந்துச்சு நமக்கு உணர்த்திட்டே இருப்பாரு இந்த பொருளை தூக்கி போடு தூக்கி போடு தூக்கி ஆனா நம்ம வந்து இல்ல இருக்கட்டும் ஒரு மெமரிஸ்க்காக நாங்க வச்சிருக்கோம் மெமரிஸ்க்காக கார்டு வச்சிருக்கோம்னே வச்சிருப்பாங்க ஒரு ஒரு பொம்மை ஒரு கிஃப்ட் இந்த மாதிரி அதெல்லாம் என்ன சோர்ஸ்ல இருந்து வருதுன்னே நமக்கு தெரியாது அதனால ஆண்டவர் ஆவியானவர் உங்கள்கிட்ட பேசிட்டார் இது உனக்கு வேண்டாம்னு ஒன்ஸ் பேசிட்டாருனாலே எடுத்து தூர போட்டிருவாங்க அது யாரும் இல்லாமல் ஏன்னா ரீசெண்ட்ல இடையில எப்போயோ ஒரு டைம் நான் காலேஜ் படிக்கும்போது ஒரு சின்ன ஒரு மேஜிக் கப் மாதிரி ஒன்னு ஆண்டவர் வந்து அது எனக்கு சொப்பனத்தில் வந்து நான் அதை உடைக்கிற மாதிரி அதை தூர போடுற மாதிரி எனக்கு வந்து ஒரு இது வந்தோடனே உடனே மறுநாள் வந்து வீட்டில் வந்து என்னடா இருக்குன்னா போதும் காலேஜ்ல ஸ்கூல்ஸ்ல யூஸ் பண்ண எல்லா பொருளையுமே நான் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன் எல்லாமே மேக்ஸிமம் வந்து எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இருந்தாலும் இது மட்டும் எங்கடா இது இது எங்க ரொம்ப தேடி பார்த்தா அது எனக்கு ரெண்டு ஒரு கப்பு எனக்கு கப்பா அப்புறம் தான் போட்டோம் சரி ஆண்டர் எதுக்கோ வெளிப்படுத்துறாரு அது வந்து ஒரு மேஜிக் கப் மாதிரி சோ அதே உடச்சாச்சு சரி ஆண்டர் மேஜிக் கப்னா என்ன அந்த சுடு சுடுசுடுன்னு ஊத்துனோம்னா அந்த போட்டோ வரும் அந்த அது சரியு சொல்லிட்டு அத அப்படியே டிஸ்போஸ் பண்ணி உடச்சாச்சு ஆர்டர் காமிக்கிறாரு ஒரு சில நேரம் ஆர்டர் இந்த மாதிரி வெளிப்படுத்தினா கூட நீங்க தயவுசே செஞ்சுருங்க ஏன்னா ஒரு நாள் எனக்கு ஒரு கனவு கூட வந்துச்சு அந்த கனவுல எப்படின்னா ஒரு ஒரு பொண்ணு அவங்க வந்து பேச்சு துணைக்காக ஒரு டெடிபியர் ஒரு இது இருக்க மாதிரி அதை பேசிட்டு இருக்காங்க அந்த ஒரு ரெட் கலர்ல ஒரு டெடிபியர் மாதிரி இருக்கு அப்ப நான் அந்த இருந்து வரேன் இது எனக்கு கண்ணோட அப்படியே வந்து நெஜத்துல நடக்கிற மாதிரி நடக்குது இப்படி இப்படி வரேன் இந்த இங்க இருக்க அந்த பொண்ணுக்கு அது தெரியல நான் வந்ததே தெரியல ஆனா இந்த ஸ்பிரிட் அந்த பொம்மையை வந்து சும்மா இப்படி வைப்பாங்கல்ல இந்த மாதிரி வச்சிருக்காங்க அப்போ வைக்கிறப்ப அந்த பொ அந்த பொம்மை அப்படியே டக்குன்னு ஸ்பீட்டாக மாறுது அது அப்படியே ஒரு சின்ன பிள்ளையுடைய உருவத்தில் மாறுது உடனே எனக்கு அதை பார்த்துட்டேன் பார்த்ததும் இயேசு கிறிஸ்துவ ஞாபத்தினாலே போடணுன்னே அது அப்படியே ஓடுது அந்த மாதிரி ஒரு இதை வந்து ஆண்டவர் காமிச்சர் இந்த மாதிரி ஒரு சில நேரம் இருக்கும்போது உங்க உங்க வீட்டுல ஸ்பெசிபிக்கா நீங்க அந்த ஒரு பொருட்களோ ஏதோ ஒண்ணு எங்கேயாச்சும் இருந்துச்சுன்னா நீங்க அதை தேடி கலர்ல இருக்கான்னு பார்த்தேன் சரி ஒரு இருந்துச்சு சரி இதை தூக்கி போடுவோம் வந்து வச்சிருந்த ஒரு சின்ன பொம்மையை தூக்கி அப்புறம் அதையே போட்டுட்டோம் வந்து குட்டி தெரியவேற அதுக்கு போட்டாச்சு இந்த மாதிரி ஒரு சில நேரம் உங்களுக்கே ஆவியானவர் வந்து வெளிப்படுத்தினான்னா ஒரு பழைய பொருட்கள் அதெல்லாம் வச்சு நீ ஜென்ரேஷன் ஜென்ரேஷன் இப்ப வளர்ந்த இதுக்கெல்லாம் வந்து அதை வைக்கணும் வைக்கணும்னு கூட நமக்கு எல்லாம் அவசியமே கிடையாது இன்னும் நீங்க வந்து ஒரு சில இது ஒரு சில கிஃப்ட் ஒரு சில அந்த காலத்துல எங்க பாட்டியோட சாரீப்பா அப்படின்னு சொல்லி அதை அப்படியே பொக்கிசமா வச்சு 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 அது யூஸ் பண்ணா யூஸ் பண்ணிருங்க இல்ல அத பொக்கிசமா அதை உள்ள 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 மூடி வைக்கிறதுனால யாருக்கும் ஒண்ணுமே இல்ல அத நம்ம வந்து எல்லாத்தையும் நீங்க தூக்கி போடுங்க நாங்க சொல்ல வரல சம்சம்ஸ் வந்து ஆவியானவர் வெளிப்படுத்தினாருன்னா இதுல என்ன இருக்கு அப்படின்னு அசால்ட்டா நினைக்க கூடாது சொரூபங்களையும் தாண்டி நாங்க பேசுறோம் ஏன்னா சொரூபங்கள் ஒண்ணு சொரூபங்களையும் தாண்டி நாங்க பேசுறோம் ஒரு சில நேரம் ஆண்டர் வந்து இது இதையும் போட்டுரு அப்படின்னாங்கன்னா கண்ணை மூடி நீங்க செஞ்சிருங்க அது வந்து நமக்கு நல்லது அந்நேரம் உட்காந்து ஆண்டர் இது எனக்கு ரொம்ப பிடிச்சது எனக்கு இவங்க கொடுத்தாங்க எனக்கு அவங்க உருகி உருகி கொடுத்தாங்க அதெல்லாம் நம்ம அந்த இடத்துல பேசணும் தேவையே இல்லை டக்குன்னு போடணுமா போட்டுருங்க அவ்வளவுதான் அந்த இடத்துல அந்த பிரச்சனை அதாவது அந்த டாய்ஸ் எல்லாம் வாங்குறப்ப பாத்து வாங்கணும் அன்னைக்கெல்லாம் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன் அப்ப வந்து நல்ல ஒரு பிலிவருடைய வீடுதான் ஆனா அந்த மெ டாய்ஸா இருந்துச்சு எனக்கு ஒரு அந்த ஸ்பிரிட்ல ஒரு மாதிரியே இருந்துச்சு ஆண்ட ஒரு இந்த மாதிரி இருக்கே அதுவே ஸ்பிரிட்டோட மெர்மெய்டே ஸ்பிரிட் தான் ஆனா தயவு செஞ்சு இந்த மாதிரி டாய்ஸ் அந்த நிறைய பேர் ஸ்டேட்டஸ்ல அந்த ஸ்மைலில எல்லாம் நிறைய யூஸ் பண்ணுவாங்க அதெல்லாம் பாக்கும்போதே ஒரு சில நேரம் ஒரு சில எங்களுக்கு தெரிஞ்சவங்க ரொம்ப க்ளோஸா இருந்தாங்க ஆண்டோர் அறிஞ்சவங்க சொல்லிடுவோம் பண்ணாதீங்க வேணாம் அப்படி சொல்லிட்டு ஒரு சில தெரியாதவங்க நம்ம என்ன பண்ண முடியும் இனிமே நீங்க தெரிஞ்சுக்கோங்க இனிமே நீங்க அந்த இதெல்லாம் ரொம்ப யூஸ் பண்ணாங்க ஒரு சில இதெல்லாம் ஒரு சில சின்ன சின்ன ஸ்மைலில கூட அந்த நிறைய விச் கிராஃப்ட் இதெல்லாம் இப்ப எல்லாம் வந்துருச்சு நிறைய பேர் சொல்றாங்க அந்த ரவுண்ட் வச்சு இப்படி இப்படி வைக்கிறது எல்லாம் சோ நீங்க அதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருந்து நம்ம வந்து அந்த ஐடியல் இதுல இருந்து இந்த மாதிரி இருந்து நம்ம வந்து விளக்குறது ரொம்ப நல்லது ஸ்கூல்ஸ்லயுமே இப்ப எல்லாம் ஹாலோவின் எல்லாம் செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க இப்ப நம்ம ஒரு ஸ்கூல்ஸ்லயே ஹாலோவின்லாம் செலிப்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க பிள்ளைகள இது அந்த மாதிரி டிரஸ் பண்ணி இது பண்ற வர வைக்கிறது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும் அவங்களுக்கு இது ஒரு செலிபிரேஷனா இருக்கலாம் அவங்களுக்கு சாத்தான விஷயமா இருக்கலாம் அவங்கள பார்வையில இதெல்லாம் ரொம்ப சாதாரணமா இருக்கலாம் ஆனா நம்மளுக்கு இது எல்லாமே பிசாசுக்கு நம்மளே திறந்து கொடுக்கற வாக்கள் அதை மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லா வச்சுக்கணும் இன்னொரு ஒரு விஷயம் அதுவும் டெலிவரன்ஸ்ல நடந்ததுதான் அதாவது ஒரு சகோதரி வந்து அவங்க டென்த்து படிக்கிறப்ப ஒரு இந்த ஓணம் ஃபெஸ்டிவல்ல வந்து அந்த ஒரு கதகளி மாதிரி ஒரு டான்ஸ் வந்து இது பண்ணியிருக்காங்க அந்த ஸ்டெப்ஸ் அந்த மாதிரி போட்டு ஆடி இருக்காங்க இது வந்து அவங்க வந்து டென்த்து படிக்கிறப்ப பண்ண விஷயம் ஆனா இப்ப எத்தனையோ வருஷங்களுக்கு அப்புறம் டெலிவரன்ஸ்ல அதே மாதிரி ஸ்டெப்பு போட்டு வரணாங்க எங்களுக்கு நாங்க பொதுவா வந்து எங்க நாங்க விக்கிரக பேக்ரவுண்ட்ல இருந்து வராததுனால எங்களுக்கு சில நேரம் அந்த விக்கிரகங்கள் பண்ணும் போது இது என்ன பேருன்னு எங்களுக்கு தெரியாது இப்ப பக்கத்துல யாராவது கேட்போம் கேட்கும் போது அவங்க அந்த விக்கிரக பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவங்க இது இந்த இதுதான் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி இப்படி வாய் வைக்கிறது இந்த மாதிரி செய்யறப்ப இது எந்த விக்கிரகம் அப்படின்றது அவங்களே ஐடென்டிஃபை ஓரளவுக்கு இப்பதான் எங்களுக்கு கத்துக்கிட்டு வரோம் நாங்க இதை ஓகே இதை இப்படி பண்ண இதை எந்த விக்கிரகத்தோட அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இந்த ஸ்டெப்ஸ் எங்களுக்கு டக்குன்னு தெரியல இது என்ன இப்படி அப்படின்னு அப்புறம் அவங்ககிட்ட விசாரிக்கும் போது அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி நான் முன்னாடி ஸ்கூல் படிக்கும் போது டான்ஸ் ஆன ஒரு விஷயம் இந்த இந்த மாதிரிலாம் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியதா இருக்கு சோ இது இது டான்ஸ் ஆடுறதுல என்ன இருக்கு அப்படின்னு நினைக்கலாம் இருந்தாலும் இது வந்து அவங்களை பொறுத்தவரைக்கும் அதை பண்ணி தானே பண்றாங்க

இது ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இன்னைக்கு அது எந்த இதா இருந்தாலும் நாங்க ஏசப்பா படமே இருந்தாலும் நீங்க தூக்கி போடுங்க நாங்க இப்படி சொல்றோம் சோ அதை தாண்டி உங்கள்ட நிறைய எது இருந்தாலும் நீங்க வந்து அதை எடுத்து ரிமூவ் பண்ணிருங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா இது என்ன அப்படின்னா நமக்குள்ள ஒரு அட்டாக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம இது பண்ண அப்படின்னா என்ன பண்ணணும் அதுக்கடுத்து நம்ம அதுல இருந்து ஒரு டெலிவரன்ஸ் வந்து வாங்கிக்கணும் ஆண்டவரே இதுல இருந்து நான் வெளியே வரணும்னு நம்ம வாங்கிக்கணும் ஏற்கனவே நம்ம அன்னியை உடன்படிக்கை வீடியோ எல்லாம் அதெல்லாம் நீங்க பாருங்க பார்த்து அதை எப்படி உடன்படிக்கை முடிக்கணும்னு பாருங்க அண்ணியை நம்பருக்கு லோடு பண்ணி நான் உடன் இல்ல உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா வாட்ஸ்அப்ல கூட நீங்க அந்த நம்பர்ல கேளுங்க நாங்கள் ஒரு ஃபார்மேட் வச்சிருக்கோம் அந்த ஃபார்மேட்ல ஆஹ் வச்சிருக்கோம் நீங்க வந்து அதை உங்களுக்கு கூட நாங்கள் சென்ட் பண்றோம் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் என்னென்னா நீ உடனே உடன்படிக்கை அப்படிங்கிறத நீங்க அத கூட நீங்க இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து முறீங்க நிச்சயமா ஆண்டவர் வந்து அதுலயும் ஒரு பெரிய விடுதலை தருவார் ஸ்பிரிச்சுவல் விஷயத்த எப்பயுமே ஸ்பிரிச்சுவலா ஹேண்டில் பண்ணனும் நான் ஏகப்பட்ட டெலிவரன்ஸ் வந்து பார்த்தாச்சு ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து சரீரத்துக்குள்ள வந்து பிசாசே வச்சிருந்த விஷயங்கள் அது வந்து ஆனா அவங்களுக்கு ஒரு சில பேர் தான் நம்புவாங்க எயிட்டி பர்சன்டேஜ் நம்புறாங்க ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் அவங்க வந்து அதை என்ன பண்றாங்கன்னா அப்படி மெடிக்கலுக்கு எடுத்துட்டு போயிடாங்க அங்க வந்து டாக்டர்ஸ் வந்து ஒண்ணுமே இல்லை எல்லாமே நார்மலா இருக்கு எல்லாமே நார்மலா இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க சரீரத்துல அவங்களுக்கு அந்த பிரச்சனை ஃபீல் பண்ண முடியும் அதனால ஆண்டவட்ட விட்டு ஆவியானிட்ட அந்த தெளிவு கேளுங்க ஆவியானவரே இது ஸ்பிரிச்சுவலா இதுல நான் இது பிசிக்கலா ஃபேஸ் பண்ணுமா இல்ல ஸ்பிரிச்சுவலா ஃபேஸ் பண்ணுவான் அந்த ஞானத்தை கேளுங்க கேட்கும் போது நிச்சயமா ஆவியானவர் வந்து அந்த வெளிப்பாடு உங்களுக்கு தருவார் தந்த பிறகு அதை என்ன பண்ணணும் அப்படின்னு சரி செய்ய வந்து பாருங்க இல்ல அப்படின்னா நான் கிறிஸ்தவத்துக்கு வந்து இப்படிதான் இருக்கேன் சே கிறிஸ்தவத்துக்கு வராம இருக்கலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு சளிப்புகள் வரலாம் இல்லன்னா கிறிஸ்தவ குடும்பத்திலே நான் பிறந்துமே எனக்கு ஒண்ணுமே இல்லப்பா அப்படின்ற மாதிரி வரலாம் இந்த மாதிரி நம்ம கிறிஸ்தவ நம்ம ஆண்டோருடைய வல்லமையை சரியா புரிஞ்சுக்காதனால நம்ம சில சில தவறுகள் பண்ணி இழுத்து வச்சதுனால வாங்களுக்கு நம்ம நிறைய பிரச்சனைகள் வந்து இது பண்ணுவோம் ஆனா நம்ம அதுக்கான ஆண்டவரையே ப்ளேம் பண்ணிட்டு இருக்கோம் அதனால இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் கேர்ஃபுல்லா இருக்கும்படியாக தான் இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நாங்க வந்து விசுவாசிக்கிறோம் இந்த வீடியோவை நீங்க அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க முக்கியமா வந்து ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ நிறைய பேர் வந்து இந்த வழியில இருந்தவங்களுக்கு வந்து இது வழிகாட்டியா ஆவியானவர் வந்து அவங்களை திருப்பிடுவார் அப்படின்னு நாங்க சுவாசிக்கிறோம் நீங்க தொடர்ந்து எங்களுக்காக ஜோம் பண்ணுங்க மீண்டும் உங்களை அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம் கத்துறவங்களை ஆசீர்வதி